அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நிச்சயமா இருக்க வேண்டிய, இருக்கக்கூடிய ஒரு பலம் எது தெரியுமா? தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை சிலருக்கு சில நேரங்களில் சில காரணங்களால் குறைஞ்சு போகலாம். அப்படி குறையும் போதெல்லாம் எவர் ஒருவர் அதை தனக்குத்தானே உயர்த்தி தன் மனதில் நிறுத்துகிறாரோ அவரை எந்த பிரச்சனையும் எந்த தோல்வியும் எதுவுமே செய்ய முடியாது. அதையெல்லாம் தாண்டி அவர் போய்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதையைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரசபுரி நாட்டின் அரசவையில் ஒற்றன் ஒருவர் செய்தி கொண்டு வந்திருக்காரு. அந்த செய்தி அரசபுரி அரசருக்கு இடி மாதிரி இருந்தது. திடீரென்று நாளை போர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தால் எந்த அரசருக்கும் அப்படித்தானே இருக்கும். அப்படித்தான் அரசபுரி அரசருக்கும் இருந்தது. எதிரி நாட்டு அரசன் எப்போது வேண்டுமானாலும் இந்த நாட்டின் மீது போர் புரியலாம் அப்படிங்கிற நிலையில் திடீர்னு நாளைக்கே போர் அப்படிங்கிற அறிவிப்பை கேட்ட அரசபுரி அரசர் ஆடி போகிறாரு. ஆடி போகிறதுக்கு அவர்கிட்ட படைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அது எல்லாமே ஒரே நாளில் தயார்படுத்தணும்ல, அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனாலும் அரசர் தன்னோட நம்பிக்கையை விடலை. தன்னுடைய வீரர்கள் மீது அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை. அத்தனை பேரும் தைரியசாலிகள், திறமைசாலிகள், பலம் வாய்ந்தவர்கள். அவர்களை தயார்படுத்துறது ஒன்றும் பெரிய காரியமெல்லாம் இல்லை அப்படின்னு அவர்களை தயார்படுத்த அங்கே போகிறாரு. அந்த வீரர்களும் உத்வேகத்தோடு தான் இருக்காங்க. தன்னுடைய தாய்நாட்டை காப்பதற்காகவே நாங்கள் பிறப்பெடுத்திருக்கோம் அப்படின்னு உத்வேகத்தோடு சத்தமிட்டு முழங்குறாங்க. அடுத்த நாள் போருக்கு அவர்களை தயார் செய்து கூட்டிக்கிட்டு போகிறாரு அரசபுரி அரசர். அங்கே இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு சமவெளி பரப்பில் இரண்டு நாட்டு படைகளும் பயங்கரமாக மோதுது. அரசபுரி நாட்டில் காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படைன்னு எல்லா விதமான படைகளும் இருக்குது. எதிரி நாட்டு அரசரும் அதற்கு கொஞ்சம் கூட சளைத்தவர் கிடையாது. அவர்கிட்டையும் இவருக்கு சமமான படைகள் இருக்குது. இப்படி இரண்டு படைகளும் மும்முரமாக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தொடர்ந்து பல நாள் யுத்தம் நடந்துட்டுருக்கிற நிலையில் அரசபுரி வீரர்கள் பின்னடைவை சந்திக்கிறாங்க. இந்த பின்னடைவு அவர்களுக்குள்ள ஒரு சோர்வையும் மனதில் அவநம்பிக்கையையும் ஏற்படுத்துது. இதை பார்த்துட்ருக்கிற அரசபுரி அரசருக்கு மனது வேதனைப்படுது. நம்ம வீரர்கள் வலிமையானவர்கள். இவங்க மனசில் அவநம்பிக்கை மட்டும் வந்துருச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் போராட முடியாது அப்படின்னு நினைத்து வருந்துறாரு. இதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைத்து அன்றைய இரவு கூடாரத்தில் அங்கேயும் இங்கேயும் உலாத்தியபடி யோசனை செய்து ஒரு முடிவையும் எடுக்கிறாரு. மறுநாள் வீரர்கள் போருக்கு கிளம்ப முன்னாடி எல்லோரையும் கூப்பிடுறாரு. நாம் இன்றைக்கி ஒரு சோதனை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எல்லோரும் ஆர்வமாக என்ன சோதனை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாணயத்தை கையில் வச்சிருக்கிறாரு. இந்த நாணயத்தை நாம் நமக்கு மேலே இருக்கிற சக்தியை வேண்டி தூக்கி போடலாம். இதில் தலை விழுந்தா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம், அதுவே பூ விழுந்தா தோற்று போயிடுவோம் அப்படிங்கிறாரு. வீரர்களுக்கு ஒரே ஆர்வம், நாம் வெற்றி அடைவோமா தோல்வி அடைவோமா அப்படின்னு அந்த நாணயத்தையே ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அரசர் அந்த நாணயத்தை தூக்கி வீசியதும் தலைப்பகுதி விழுது. இதை பார்த்த வீரர்களுக்கு மகிழ்ச்சி. எப்படியோ நாம் வெற்றி தான் அடைய போகிறோம் அப்படின்னு மனதுக்குள்ளே நம்பிக்கை வந்தவங்களா உத்வேகத்தோடு அன்னைக்கு போருக்கு போகிறாங்க. போரில் வெற்றியும் பெறுகிறார்கள். இப்போ தான் அரசர் அந்த வீரர்கள்கிட்ட போகிறாரு. அப்போ ஒரு வீரர் வந்து நமக்கு மேலே இருக்கிற சக்தி சொன்னது உண்மையாக போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அரசர் தன் கையில் இருந்த அந்த நாணயத்தை அந்த வீரர்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்த வீரருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த நாணயத்தோட ரெண்டு பகுதியிலையுமே தலை தான் இருக்குது. அரசர் இரவு முழுக்க யோசித்து இரண்டு பக்கம் தலை இருக்கிற நாணயத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அடுத்த நாள் வீரர்களுக்கு உத்வேகம் கொடுக்கறக்காக தான் அந்த நாணயத்தை தூக்கி வீசியிருக்கிறாரு. தலைப்பகுதி வந்ததும் அதுவரை சோர்ந்திருந்த வீரர்கள் நம்பிக்கையோடும் உத்வேகத்தோடும் போரிட கிளம்பினாங்க. போரில் வெற்றியும் அடைஞ்சாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த நம்பிக்கையும் அவர்களுடைய திறமையும் தானே தவிர அந்த நாணயமோ அதற்கு மேலிருந்த சக்தியோ கிடையாது. இது எல்லாமே கடைசியாக தான் அந்த வீரர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசன் என்பவர் ஆளுமை திறன் மிக்கவர்.
இந்த ஆளுமை திறனுக்கு மிகவும் அவசியமானது தன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கை ஊட்டுதலும். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த கதையை நம்ம பார்த்தோம். பொதுவாக நம்ம தனித்து விடப்படும்போது, நமக்கு யார் துணையும் இல்லாத போது நமக்கு துணை நிற்பது இந்த தன்னம்பிக்கை தான். இந்த தன்னம்பிக்கை கொடுக்கும் தைரியத்தின் மூலமாக நாம் பல வெற்றி வகைகளை சூடலாம். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.